ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டோம். ஸோ ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு ஷூட் பண்ணிட்டோம். உங்க எல்லாருக்கும் ஹாப்பி மைண்டில் வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். ஸோ வாழ்க்கையில் வந்து எதுவுமே சாதிக்க போகிறது கிடையாது, அதாவது சாதிக்க போகிறது கிடையாதுன்னா என்ன, நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் வந்து நம்ம எப்போதுமே வந்து ஹாப்பியாக இருப்போம். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தேங்க்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்லு, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் பண்ணு சம்பாதிங்க, ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. நாங்களே ரொம்ப ரொம்ப இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோஸ். நீங்கள் பேக் கமெண்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக எடுத்து வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை. இப்போது இன்றைக்கி வந்து சரி ஷார்ட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆனோம். வீட்டில் வந்து பாப்பா தீக்ஷ ராணியாட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். மானம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஆமாம், இவ்வளோ நாளாக வீட்டில் எங்கள் பாப்பா பார்த்துக்க ஆள் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்காங்க, அதனால் அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துருக்கோம். ஆமாம், ரோட்டில் நிறையா வண்டி போகுது, நிறைய பேர் பார்க்குறதுனால கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணிட்டு தூங்கிட்டேன். இவங்க வீடியோ எடுக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நோண்டிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தலைஞ்சிடுச்சு, நான் கொஞ்சம் வேறு வேலையாக இருந்துட்டேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டே ஆகும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. ஆமாம், அதை விட்டுட்டு வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம். நிறைய கண்டென்ட்டோட நாங்கள் வந்து வீடியோ தயாரிக்கணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் வந்து இரிட்டேட் பண்ணுற வீடியோ ரெடி பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதனால் வந்து ஜாலியாக போவோம். எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக மூணு உறவுகள் வந்திருக்காங்க. அவங்கள உங்கள்கிட்ட காமிக்கலாம் காமிக்கலாம் நினச்சா அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு டைமே இல்லை. குட்டி குட்டியாக அழகாக கோழி குஞ்சு வந்திருக்காங்க. எங்கள் பாப்பா அதை பற்றி ரொம்ப ஜாலி, எங்களுக்குமே பாருங்கள் ரொம்ப அழகாக, அதை காலையில் பார்க்குறப்ப ஒரு பாசிட்டிவ் மைண்டுக்கு வரும். அப்படியே அழகாக டெக் 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 டெக்னு அந்த அரிசியை கொத்தி கொத்தி சாப்பிட்றது செமையாக இருக்கும். எங்களுக்கு டைமே கிடைக்கிற மாதிரி கோழி குஞ்சு வேற பார்க்கணும். கோழி வேற வெளியில் ஷெட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க அவங்க. ஒரு கோழியை வந்து எறும்பு கடிச்சிச்சு குட்டி கோழி குட்டியை. ஆமாம், குட்டி கோழின்னு பாப்பா சொல்லுவாங்க, கோழி குழின்னு சொல்ல மாட்டாங்க, குட்டி குழின்னு சொல்லுவாங்க தீக்ஷாணியாட்டு. ஸோ அதனால் வந்து கோழி குட்டி குட்டி கோழியா குட்டி குழின்னே வந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ அரிசி எல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி போடுவோம். அப்புறம் கடலை வந்து முழுசாக இருக்குது, அதாவது ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொண்டு போடணும். என்ன சாப்பாடு போடுறதுனே தெரியல, யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அது அந்த ரூம் விட்டு வெளியிலே வரமாட்டேங்குது வேற. ஆமாம், ஃபுல்லாக வந்து அது அங்கங்கே சிமெண்ட் தளம் போட்டிருக்கோம், ஆனால் அதை ஃபுல்லாக கிளச்சி கிளச்சிட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு பூச்சி உள்ளே விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் கொத்தி போய் சாப்பிடுவோம்.